हाय फ्रेंड्स, वेलकम टू हेल्थी फूड एंड आर्ट। इन्नीकी नाम सेया पोरा रेसिपी मुरुंग कीरे पोडी। वांगे एपड़ी सेयर्दिन पाकलाम। नाम इप्पो ड्राई रोस्ट पन्न पोरों। पैन हीट पन्नियाच्चु। कडले पर्प्पु ओरु टेबल स्पून, मीडियम फ्लेम ले वेच्चि रोस्ट पन्निकेंगे। நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். லைட்டாக கோல்டு கலர் மாறும்போது எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. சீரகம் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிளகு கால் டேபிள் ஸ்பூன். இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காய்ந்த மிளகாய் நாலு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஆறணும். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் அடியில் போட்டுக்கோங்க. கீரை ஒரு கப் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா ட்ரையாக இருக்கு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நிழல்லையே காய வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை அரை கப். இதையும் நான் அதே மாதிரி ட்ரையாக எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த கருவேப்பிலை, முருங்கை இலை, மாங்காய் தூள், ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க, அது எல்லா டிபார்ட் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறை குறைனு அரைச்சாச்சு. பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் வந்து சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடலாம். சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனையும் அவ்வளோ மனமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பொடி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.